வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உதயம் ஐஏஎஸ் அகாடமி நான் உங்கள் உதயகுமார் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய ரெண்டு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியே கொடுத்துருக்கக்கூடியது இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக வந்திருக்கக்கூடியது இப்போ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இனி தமிழுக்கு முதலிடம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளில் இனி தமிழுக்கு முதலிடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வினா விடைத்தாள் அறிவிக்கையில் தமிழ் பதிப்பு முதலிலும் ஆங்கில பதிப்பு இரண்டாவதாக இருக்கும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒன்றாம் நம்பர் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஒன்றாம் நம்பர் போட்டு அதற்கான தமிழ் கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க இனிமேல் எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து தமிழில் இருக்கும் அடுத்தபடியாக தான் ஆங்கில கொஸ்டின் வரும் அதாவது தமிழுக்கு முதலிடத்தை கொடுக்குறாங்க இது டிஎன்பிஎஸ்சியே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது எக்ஸாம் எல்லாம் எப்போ வரும் குரூப் ஃபோர் எப்போ வரும் குரூப் டூ எப்போ வரும்னு நம்ம கேட்டுகிட்ருக்கோம் இதற்கான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வருவாய்த்துறை அமைச்சர் மூலமாக வந்திருக்கு நேற்று திருநெல்வேலியில் ஆய்வு நடத்தின வருவாய் அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் வந்து எந்த தகவல் கொடுத்தாருன்னா அதாவது மாவட்டங்கள் நிறையாவே பிரிச்சுருக்கோம் ஆனால் அதற்கு கீழே வந்து தாலுக்காக்கள் கிராமங்கள் இன்னும் சரியாக பிரிக்கப்படாமல் இருக்குது அதையெல்லாம் பிரித்து அதற்கான காலிப்படையினங்கள் இருக்கும் அதையெல்லாம் வந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நிரப்பப்படுவோம் டிஎன்பிஎஸ்சிகிட்ட கேட்டிருக்கோம் அதன் மூலமாக அந்த காலிப்படையிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னது தகவல் இதில் பார்த்தீங்கன்னா தினகரன் நியூஸ் இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா விஏஓ காளி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரில் எப்படி போட்டிருக்காங்கன்னா தமிழகம் முழுவதும் விரைவில் மூவாயிரம் வருவாய் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படும் இந்த வருவாய் உதவியாளர் அப்படிங்கக்கூடியது வந்து குரூப் டூவில் வரக்கூடிய போஸ்ட்டு அது வந்து விஏஓங்கிறது குரூப் ஃபோரில் வரக்கூடியது ஆக மொத்தம் குரூப் ஃபோர் குரூப் டூக்கான எக்ஸாம் விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறதான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவங்க வந்து டிஎன்பிஎஸ்ட்டை கேட்டிருக்கோம் விரைவில் நடத்திடுவோம் தேர்வு நடத்தி நாங்கள் வந்து காலி பணியை நடத்த நினைப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா எக்ஸாம் எப்போயோ இன்னும் மூணு மாசத்துலையும் நாலு மாதத்துலயும் வரப்போகுது அப்போ நம்ம இன்னும் படிக்கலனாலும் இனிமையாவது படிக்க ஆரம்பிச்சோன்னா இனிமேல் படித்தால் கூட கண்டிப்பாக படிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து முடித்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக குரூப் ஃபோரை மட்டுமே எய்ம் பண்ணுங்கள் டிகிரி முடித்தவங்களாக இருந்தால் உடனே வேலை வேணும் அப்படிங்கிறவங்க வந்து குரூப் ஃபோருக்கு போங்க இல்லைனா நீங்கள் குரூப் டூவே தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ரெண்டுமே வந்து நம்ம ப்ரிப்பேரில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நாட்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னலாம் நினைக்க வேண்டிய கண்டிப்பாக என்ன எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அதற்கு பிறகும் ஒரு இரண்டு மாதங்களாவது டைங்கள் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக படிச்சிடலாம் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பாக படிச்சிடலாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்மளோட சேனல் வீடியோஸும் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் ஆதரவு தாங்க நன்றி நண்பர்கள்